வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டனை தேர்ந்தெடுக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து கேப்டன்சி வந்து டாஸ்க்கு செலவே பண்ண வேணாம், இவங்களே ஒரு செலக்ட் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வாய் மூலியமா ஒரு டாஸ்க் வச்சு எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பிளான் பண்ணிருக்காரு போல இருக்கு. டாஸ்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, மூணு டீம் இருக்குல்ல, ஒரு பக்கம் பவர் டீம் வந்து அடுத்த வாரம் வந்து டனல் டீம் வந்து பவர் டீமா மாறப்போகுது. ஸோ அதனால அவங்க ஆல்ரெடி பவர்ல இருக்க போறாங்க. ஸோ அந்த கேட்டகரியில அவங்களுக்கு கேப்டன்சியில இடம் கிடையாது, கேப்டன்சி நாமினேஷன்ல இடம் கிடையாதுன்றது சொல்லிட்டாங்க. மிச்ச மூணு டீம் இருக்குல்ல, தற்போதைய பவர் டீம், நெக்ஸ்ட் டீம், டென் டீம், இந்த மூணு டீம்ல இருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு ஆளை வந்து நாமினேஷன் பண்ணணும். இது ஒரு விஷயம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா ஃபைனலா ஓட்டிங் வரும். ஸோ ஒட்டுமொத்த வீடுமே சேர்ந்து அந்த மூணு பேர்ல யாரை சூஸ் பண்ணி லீடர் ஆக்குறாங்க அப்படின்றது கேம்பெயின் பண்ணி ஓட்டு வாங்கணும். இதுதான் ரூல்ஸ். இதுல என்ன பண்றாரு, போயிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்றாங்க. எந்த டீம்னா ஸ்ரீ தூ, ஸ்ரீலேகா, அன்சிபா மற்றும் சிபின். இந்த டீம்ல வந்து ஒரு டிஸ்கஷன் என்ன நடக்குதுன்னா, ஸோ ஒரு பக்கம் நம்ம டீம்ல இருந்து ஸ்ரீதுவை நிக்க வைப்போம், மெஜாரிட்டியா ஸ்ரீதுவை நிக்க வைப்போம். ஒருவேளை ஜிண்டோ ஆப்போசிட் டீம்ல ஜிண்டோ மட்டும் நின்றுட்டாருன்னா எல்லா ஓட்டுமே நம்ம தூக்கி ஜிண்டோக்கு போட்டுடலாம், ஸ்ரீது ஜெயிக்க வேண்டாம். ஒருவேளை அங்க ஜிண்டோ நிக்கல, வேற யாராவது நின்னாங்கன்னா நம்ம ஸ்ரீதுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்றது. ஸோ ஒரு என்ன பிளான் பண்றாங்கன்னா, ஜிண்டோவை கேப்டன் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஜிண்டோ தான் அடுத்த வாரம் கேப்டன் ஆகணும்ன்ற மாதிரி ஒரு திட்டம் வந்து சிபின் போடுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு டீம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் டென் டீம், அதுல இருக்க சாய் கிருஷ்ணா, நோரா, நந்தனா மற்றும் அபிஷேக் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜிண்டோவை நாமினேஷன் பண்ணலாம், ஜிண்டோவை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுல நோராக்கு விருப்பம் இல்ல, ஜிண்டோ கேப்டன் ஆக கூடாதுன்றதுல நோரா விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க தெளிவா இருக்காங்க, எப்படி கேப்ரி வந்து ஒரு ரீசனை சொல்லி ஜிண்டோவை நாமினேட் பண்ணாரோ, கேப்ரி அந்த பவர்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஜிண்டோ பேசினாங்களே, அதே மாதிரி ஜிண்டோ இவ்வளவு தப்பு செஞ்சுட்டு பவர்ல போக கூடாது, ஜிண்டோக்கும் அதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட். சோ நோரா இருந்த அந்த ஸ்டாண்ட் அப்படியே மெயின்டைன் பண்றாங்க, அது ஒரு நல்ல விஷயம். மாத்தி பறையாம அதே ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறது நோராவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் தான். அதே ஸ்டாண்ட்ல இருக்காங்களா, மத்த எல்லாருமே வந்து ஜிண்டோவை ஆக்கிரலாம் அப்படின்ற மாதிரி ஜிண்டோவும் இங்க டிஸ்கஷன் நடந்து ஜிண்டோ அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுறாங்க. இப்படி டிசைட் பண்ணிட்டு பிக் பாஸ் வந்து சரி சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ற டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜிண்டோ எழுதுகிறாரு, பவர் டீம்ல இருந்து கேப்ரி எழுதுகிறாரு. இந்த டீம் இருக்கு பாத்தீங்களா அந்த நெக்ஸ்ட் டீம்ல, அதுல டிசைட் பண்ணது ஸ்ரீது, ஆனா அங்க எழுந்து நின்னது ஸ்ரீலேகா. இங்க என்னடா மிகப்பெரிய ட்விஸ்டா இருக்குன்னும் போது, அங்க என்னங்க வீட்டு ரூம்ல ஒண்ணு பேசிட்டு இங்க வந்து செய்யறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிபின் எல்லாமே அப்செட் ஆயிட்டாரு. ஏன்னா ஸ்ரீது தான் எழுந்து நிக்கணும், ஆனா அங்க ஸ்ரீலேகா எழுந்து நின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணாரு, தனியா யாராவது எழுந்து நிக்கணும், சோ குரூப் இல்லாம தனியா நீங்களும் கேப்டன்சில பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருந்தா நீங்க யாராவது எழுந்து நிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் ஜெயக்குமார், அதுக்கப்புறம் நந்தனா, அதே மாதிரி ஸ்ரீதுவும் எழுந்து நின்ட்டாங்க. சோ இந்த மூணு பேர் எழுந்து நின்ட்டது, திரும்ப சொல்லுவோம் அப்ப நீங்க கேம்பெயின் பண்ணி ஓட்டு வாங்கிருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரீது செம டென்ஷன் ஆயிட்டு செம அப்செட் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸ்ரீத்துக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, டீம் டிசைட் பண்ணது என்ன, ஸ்ரீத்துவை நிக்க வைக்க போறோம்னு. ஆனா அங்க வந்து நடந்தது ஸ்ரீலேகா எழுந்து நின்னது. ஸ்ரீத்து ஒரு பக்கம் அப்செட் ஆயிட்டு உள்ள போனப்ப வந்து சிபின் கேக்குறாரு, ஸ்ரீத்து நீ எதுக்கு எழுந்து நின்ன, நீ ஏன் எழுந்து நின்ன, பிக் பாஸ் ரெண்டாவது சொல்லும் போது எழுந்து நின்ன, நம்ம எல்லாம் பிளான் பண்ணது என்ன, நீ என்ன பண்ணிருக்கேன்ற மாதிரி ஸ்ரீத்துவை வந்து சிபின் வந்து கேள்வி கேட்கிறாரு. ஸ்ரீது சொல்லிடுறாங்க, என்ன தனியா விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க, என்ன இப்ப நான் பேசுற நிலைமையில இல்ல, என்ன ஃப்ரீயா விட்டுருங்கன்ற மாதிரி ஸ்ரீத்துவும் சொல்லிடுறாங்க. உடனே சிபின் கேட்டுட்டே இருக்காரு. உடனே ஸ்ரீது சொல்லிடுறாங்க, நான் ஜெயிக்கிறனோ தோக்கறனோ இந்த டாஸ்க்ல எனக்கு ஓட்டு வருதோ வரலையோ, நான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் நின்று ட்ரை பண்ண போறேன், அதை முயற்சி பண்ண போறேன், இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி ஸ்ரீது கேட்கறாங்க. கரெக்ட் தானே, ஒரு நியாயமான பேச்சு, நான் தோல்வியோ வெற்றியோ நான் போய் அதுல பங்கு பெற்று என்ன ரிசல்ட் கிடைக்கோ அதை நான் வாங்கிட்டு வரேன், இதுல எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ரீது சொல்றாங்க, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது தான். உடனே சிபின் கேக்குறாரு, நம்ம குரூப்பா டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின் போது, அப்ப ஸ்ரீலேகா தானே எழுந்து நின்னாங்க, நான் தானே நின்று இருக்கணும், ஸ்ரீலேகா ஏன் எழுந்து நின்னோம், இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரீலேகா எதுவுமே சொல்லல, எதுவுமே பண்ணல, அப்ப உட்காந்து சொல்லாம அங்க போய் நின்னா என்ன என்ன பண்ண முடியும், என்ன கேக்குறீங்கன்ற மாதிரி ஸ்ரீது கேக்குறாங்க. ஸ்ரீரேகா கேட்டும்போது, நான் பண்ணதுதான் தப்பான்ற மாதிரி ஸ்ரீரேகா, எதுவுமே பண்ணாத மாதிரியே கேக்குறீங்க, நான் பண்ணது தப்பா அப்படின்ற மாதிரி, நீங்க டிஸ்கஸ் பண்ணது ஒண்ணு, ஆனா நீங்க பண்ணது ஒண்ணு டீமா செயல்படணும், டீமா ஒரு முடிவு எடுக்கிறனா டீமா சேர்ந்து செயல்படணும், இல்ல எனக்கு விருப்பம் இல்ல அதுல எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி அங்க ஓபனா பேசணும். அங்க பேசாம எங்க போய் உங்க வேலையை காமிக்கணுமோ அங்க போய் சூப்பரா பண்ணிருக்கீங்க ஸ்ரீலேகா மேடம், சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்றதான் பாக்க முடிச்சது. எனக்கு தெரிஞ்சு விருப்பம் இல்லைன்னா நான் தனியா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம், டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டு பின்னாடியே முதுகுல குத்துற கேஸ் மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப இதுவா இல்ல. அது என்னதான் இண்டிவிஜுவல் பிளேவா இருந்தாலும் நான் இதுல இப்படி பண்ண போறேன் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, ஆனா அங்க உட்காந்து எல்லா முடிவையும் கேட்டுட்டு அங்க போயிட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய தப்பாயிருது. இன்னொரு பக்கம் ஸ்ரீதுவும் கேட்டுறாங்க, நீங்க பண்ணதான் தப்பு, உங்களை யார் எழுந்து நீங்க சொன்னா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் ஸ்ரீரேகா கோச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க.
சிபின்னு சொல்றாரு, ஸ்ரீரேகா பண்ணது முத தப்பு, நீ பண்ணது ரெண்டாவது தப்பு அப்படின்ற மாதிரி ஸ்ரீது மேல தப்பு சொல்றாரு. இது எப்படிப்பா தப்பாகும் சிபின், ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்கஸ் பண்ணது ஸ்ரீது தான், அங்க ஸ்ரீரேகா நின்னது, சோ ஸ்ரீரேகா பண்ணது தான் தப்பு, அதுக்கப்புறம் தனியா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஸ்ரீது எழுதினா, இதுல எனக்கு தப்பாவே தெரியல, ஸ்ரீது மேல தப்பாவே தெரியல, தப்பு பண்ணது எல்லாமே ஸ்ரீரேகா, அதுல ஸ்ரீதுவை தப்பு பண்ணிட்டாங்கன்றது சொல்றதுக்கும் அவங்க மேல பிளேம் போறதுக்கும் எந்த விதமான காரணமும் கிடையாது, அவசியமும் கிடையாது அப்படின்றதுதான் ஒண்ணு. இன்னொரு பக்கம் வந்து போயிட்டு ஸ்ரீலேகா கிட்ட கன்சல்ட் பண்ண சிபின்லாம் போய் கேட்கறாரு, அப்ப வந்து இல்ல நான் எனக்கு தோணுச்சு அதை பண்ண இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ரீரேகா வந்து ஒரு பக்கம் அவங்க கேப்டன் ஆயிருவாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது போல, பட் அதெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீரேகா அந்த சிபின்குள்ள மாத்தி மாத்தி வாக்குவாதெல்லாம் போயிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து கன்க்ளூஷன் வராங்க, சரி நான் வித்ரா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நான் வித்ரா பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஸ்ரீரேகா சொல்றாங்க. அதுக்கு ஏங்க நீங்க வித்ரா பண்றீங்க, நீங்க நின்று இருக்கவே தேவையில்லையே, அப்ப தப்பு பண்ணிட்டீங்க இப்ப ரியலைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீரேகா ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலை நிக்கலன்னு சொன்னா நானே போய்க்கிறேன்ற மாதிரி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு பயங்கர அப்செட்ல இருக்காங்க. இதுல ஜிண்டோவை ஏன் கேப்டன் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க துடியா துடிக்கிறாங்க. நானும் யோசிச்சு பார்த்தா அப்பதாங்க ஒரு உண்மையே தெரியுது, ஜிண்டோ டனல் டீம் இப்ப பவர் டீமா இருக்கிறது காரணம் ஜிண்டோ. சோ டனல் டீமோட மொத்த ஓட்டுமே ஜிண்டோக்கு தான் வரும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஜிண்டோ இல்லைன்னா அவங்க அந்த டாஸ்கை ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, இப்ப பவர் டீமும் போயிருக்க மாட்டாங்க. சோ அதனால ஜிண்டோக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு டனல் டீம் சைட்ல இருந்து வருது. இப்போ இருக்க பவர் டீம் கிட்ட இருந்து ஜிண்டோக்கு ஓட்டு வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜிண்டோக்கு ஓட்டு வர்றது ரேரு, பாசிபிள் கம்மி, ஓகேவா, அதை நெக்லெக்ட் பண்றோம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டென் அந்த சாய் கிருஷ்ணா டீம்ல இருந்து ஜிண்டோக்கு வந்து நோராவை தவிர மத்த எல்லா ஓட்டும் ஜிண்டோக்கு வரத்த மாதிரி தான் நடந்திருக்கு. மேபி இப்ப அபிஷேக் மற்றும் நந்தனா எழுந்திருக்கிறதால ஓட்டு மாறி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மெஜாரிட்டியா ஜிண்டோ சைட். பைனலா நெக்ஸ்ட் டீம் வந்து எல்லாருமே டிசைட் பண்ணி ஜிண்டோக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அடுத்த வாரத்தோட கேப்டனா வந்து ஜிண்டோ தான் ஆகுகிறார் அப்படின்றதுதான். சோ ஜிண்டோ ஏன் கேப்டன் ஆக்கினாங்க அப்படின்றது யோசிக்கும் போது ஆக்க போறாங்கன்ற மாதிரி திட்டங்கள் போயிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன் ஜிண்டோவை கேப்டன் ஆக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிண்டோ பொறுத்தவரையும் டீம் பிளேயர் கிடையாது, சாய் கிருஷ்ணாவை பொறுத்தவரையும் என்னன்னா ஜிண்டோ ஒரு டீம் பிளேயரா இல்ல. சோ ஜிண்டோ நம்ம டீமை விட்டு வெளியே போயிட்டானா அடுத்த வாரம் நம்ம வந்து பவர் டீம் ஆகிறதுக்கான அதிகபட்சமான சான்சஸ் இருக்கு, நம்மளுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கு, நம்ம பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவோட திட்டம். எப்படின்னா ஜிண்டோ அந்த டீம்ல கோஆபரேஷன், நேத்தே வந்து ஒரு டிசிஷன் மாத்தி எடுத்தார்ல, டீம் கோஆபரேஷன் இல்ல ஜிண்டோ பொறுத்தவரையும். சோ ஜிண்டோ இந்த டீம் விட்டு வெளியே போனா எனக்கு வாய்ப்பு அதிகமா கூடுது, யூனிட்டி இருக்கு, நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவோட இலக்கு அடுத்த வாரத்தோட பவர் டீம், அடுத்த வாரத்தோட அடுத்த வாரம் நெக்ஸ்ட் இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் கழிச்சு ஓகேங்களா, அது எய்ம் பண்ணி நம்ம அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவோட பிளானு. சூப்பர் பிளான் தான், இது வேற லெவல். இன்னொரு பிளான் என்னன்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி இன்னொரு பக்கம் என்னன்னா ஜிண்டோ ஒரு பக்கம் கேப்டன் ஆயிட்டானா நிறைய தப்புகள் பண்ணுவான். கேப்டனா இருந்தா ஒரு நல்ல மைண்டை யூஸ் பண்ணி ஒரு தரமான முடிவுகள் எடுக்கணும், ஆனா ஜிண்டோவை பொறுத்தவரையும் அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறத சில பிரச்சனைகள் இருக்கும், ஜிண்டோ நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவார். சோ அதனால ஜிண்டோவை அந்த ஸ்பாட்ல போடுவோம், அவரை வச்ச நிறைய விஷயங்கள் நடக்கும், அதுக்கேத்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவோட பிளானும் இருக்கு. இன்னொரு பக்கம் சிபினோட பிளானும் இருக்கு, ஜிண்டோவும் சிபினும் சாய் கிருஷ்ணாவும் சிபினும் கூட்டணியா பேசி ஜிண்டோவை கேப்டன் ஆகிட்டு அவர் பல தப்புகள் பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவார், அதை வச்சு நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணலான்ற மாதிரி பயங்கரமான ஒரு பிளானே போயிட்டு இருக்கு இவங்களை பொறுத்தவரையும். இது ஒரு பக்கம்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஒரு கான்ஃபிளிக்டும் இருக்கு, பவர் டீம் வந்து ஜிண்டோக்கு ஃபேவரட்டான டீம் ஜான் மோனி இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்கல்ல, இன்னொரு பக்கம் ஜிண்டோவும் பவருக்கு வந்துட்டா பவர் டீமும் ஜிண்டோவும் ஒரே மாதிரி ஆயிருவாங்க. ஒரு சில டைம் வந்து பவர் டீமுக்குமே ஜிண்டோக்கும் கிளாஷ் வரும், இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் வந்தா அந்த சுச்சுவேஷனை ஜிண்டோ எப்படி ஹேண்டில் பண்றாரு, அங்க பல விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரி மைண்ட் கேம் செமையா விளையாடி ஜிண்டோவை கேப்டன் ஆச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பயங்கரமான ஒரு கேம் ப்ளேயிட்டு இருக்கு. வேற லெவலா பண்றீங்க சார், வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஜிண்டோ கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்க போது, அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்க போறோம். இது ஒரு பக்கம்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து ஜான் மணி ஒரு விஷயம் கேக்குறாங்க, அர்ஜுன் நீ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா, கேமுக்காக எந்த விஷயம்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுன் சொல்ற, ஏன் ஃபர்ஸ்ட் என் டீம்ல இருக்கவங்களை தான் முக்கியம், நான் ஃபர்ஸ்ட் என் டீம் மெம்பர் தான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாமே இருக்கே தவிர டீம் மெம்பருக்காக தான் நான் கேம் விளையாடுவேன், டீமுக்காக தான் இது பண்ணுவேன் அப்படின்னும் போது உடனே ஜாயின் பண்ணி நீ எல்லாம் ஒரு ஃபேக்கு, நீ வந்து இப்படி விளையாடுறனா என்ன கேம் விளையாடுற, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டு குத்துற கேம் விளையாடுற, நீ எப்படி விளையாடுற, நீ எல்லாம் ஃபேக்கு, மேல கடவுள் பாத்துட்டு இருக்கான்றத பாரு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு ஒரு பக்கம் ஜாயின் பண்ணி போயிருங்க. ஏன்னா இந்த கேமை பொறுத்தவரையும் ஃப்ரெண்ட்ஸை நாமினேட்டே பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ண முடியாது, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணாலும் இது பண்ணாலும் அவங்க கூட வந்து ஜிங்ஜாங் போட்டுட்டா இருக்க முடியும், ஃப்ரெண்ட்ஸ் யாரு தப்பு பண்ணாலும் தப்புன்றது எடுத்து உடைச்சு அதுக்கான காரணத்தை வச்சு நீ இப்படி மாத்திக்கப்பான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீம் ஆகலன்னா டீம் தான் முக்கியம், ஃப்ரெண்டுலாம் அடுத்து டீம் தான் முக்கியம் அப்படின்றது லாயலா இருக்கணும், அதுக்கு பொறுத்தவரையும் உண்மையா லாயலா இருந்தா தான் நல்லது. இது ஜான் மோனி வந்து ஃபேக்கு, நேத்து வந்து அப்சரா கூட போட்டாங்க, இன்னைக்கு வந்து அர்ஜுன் கூட போட்டு அர்ஜுன் வந்து ஃபேக்குன்ற மாதிரி. சோ ஒரு பக்கம் ஜான் மோனி வந்து அவங்களோட அட்ராசிட்டிஸ் ஹெவியா போயிட்டு இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.